அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 9, தலைப்பு ஞானஸ்நானம் சாட்சி ஒப்புரவாகுதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல். பக்கம் 299 முதல் 305 வரை. ஆவியின் சாட்சியிடுதலை அறிவதெப்படி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒரு மனிதனின் மனதை அவனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அவனுடைய நடக்கைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதுபோலவே தேவனுடைய சிந்தை தேவனுடைய ஆவியை அவருடைய வார்த்தைகளினாலும் அவருடைய செயல்பாடுகள் வழிநடத்துதல்கள் ஆகியவற்றின் மூலம் அறிந்து கொள்ளலாம். செத்த கெட்ட கிரியைகளிலிருந்து நீங்கி சீர்திருந்தியவர்களாய் விசுவாசத்தோடு நற்கிரியை செய்பவர்களாய் இருக்கிற எவரையும் அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் என்று அவருடைய வார்த்தைகள் சாட்சியிடுகின்றன. எபிரேயர் 7:25 வசனம். ஆவியின் சாட்சி தங்களுக்கு உண்டா என்று அறிய விரும்புகிற யாவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய வினாக்களாவன. அவரே எனது மீட்பர் என்று அடையாளம் கண்டு அவரண்டையில் நான் இழுக்கப்பட்டிருக்கிறேனா? அவருடைய ஈடுபலியின் மூலமாக உண்டான நீதியின்படி பிதாவுடன் ஒப்புரவாகி இருக்கிறேனா? அந்த ஒப்புரவு ஏற்கப்பட்டுள்ளதா? இந்த வினாவிற்கு ஆம் என்று விடையளித்தால் அடுத்த கேள்வி இதோ. நான் ஞானஸ்நானம் பெற்று என்னை முழுமையாய் தத்தம் செய்துள்ளேனா? என் வாழ்வு, என்னுடைய காலம், நேரம், என்னுடைய தகுதி, திறமைகள் ஆகிய எல்லாவற்றையும் அவருக்கே முழுமையாக தத்தம் செய்து விட்டேனா? இந்த வினாக்களுக்கும் விடை ஆம் என்று இருந்தால் கேள்வி கேட்டுக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆவியின் சாட்சி நிச்சயம் உண்டு என்று அறிந்து கொள்ளலாம். பிதாவாகிய தேவனால் அவருடைய நேசகுமாரன் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தன்னை தம் குமாரனாக அங்கீகரிக்கப்பட்டதாக அறியலாம். தன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை ஆராயும் போது அது கிறிஸ்துவின் புண்ணியத்தில் இன்னும் நம்பிக்கையையும் ஆண்டவரின் சித்தத்தை நிறைவேற்ற அர்ப்பணித்ததையும் தெய்வீக உறவினாலும் ஐக்கியத்தினாலும் வரும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் தன் இருதயத்தில் காண்கிறான். மாற்றியமைக்கவே முடியாத ஒரே நோக்கமாய் உள்ள தேவ வார்த்தையின்படி அதே குணநலன்களை உடையவர்களாய் நம்மை முழுமையாய் மாற்றிக்கொள்ளும் போதுதான் கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் பெற்றிருக்கக்கூடிய கிருபையை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அவ்வாறில்லாவிட்டால் மணலில் கட்டிய வீடு போல் தேவ கிருபை சரிந்து போய்விடும். நம் வாழ்விலே மிக சிக்கலான நேரத்தில் சந்தேகங்களும் பயங்களும் ஊடுருவும் போதெல்லாம் நாம் நம் பாதைக்கு வெளிச்சமாகிய வேதத்தையே திரும்ப திரும்ப பகுத்து அதன் அஸ்திபாரத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு இருக்குமாயின் பலிச்சென சந்தோஷம், சமாதானம், விசுவாசம் ஆகியவை உடனடியாக நம்மிடம் திரும்பவும் நாம் இம்மாதிரி வழுவி போகக்கூடிய காலங்களில் விலையேறப்பெற்ற அவருடைய திருரத்தத்தின் மேல் கொண்டிருக்கின்ற விசுவாசம் சிதையும் போதோ நம்முடைய நல்மனசாட்சியின் உடன்படிக்கையிலிருந்து விழக்கூடிய நிலை வரும்போதோ நம்முடைய நிலை என்ன என்பதை சரிவர புரிந்து கொண்டு எதனால் குறைவுபட்டிருக்கிறோம் என சரியாய் தெளிந்து திரும்ப சரி செய்து நம்முடைய விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை நிலைநிறுத்த கடவோம். எபிரேயர் 10:22 வசனம். அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்திக் கொள்கிறான். யோவான் 3:33 வசனம் என்பதை தவறாமல் கவனிக்கவும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்கள் தேவ கிருபையின் நிலைமைக்கு ஒரு தடவை வந்த பிறகு தேவ சித்தத்திற்கு தங்களது விருப்பத்தை இசைவாக்க தொடரும் காலம் வரை தேவ தயவின் கீழ் நிறைந்திருப்பார்கள் என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். தேவ கட்டளைக்கு அவர்களது இருதயம் கீழ்ப்படிந்திருக்கும் காலத்தை அவர்கள் தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் காட்டுகின்ற பாராட்டும் ஒத்த அன்பிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எபிரேயர் 11:6 வசனம், 13:8 வசனம். தேவனுடைய வார்த்தையின் சாட்சியில்
விசேஷமாக குறிப்பிட்டு காண்பித்தபடியே நடவடிக்கைகளை மேற்கொள்ளுபவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிச்சயத்தை பெறுகிறார்கள். இந்த சுவிசேஷ யுகத்தில் இப்படிப்பட்டவர்களே மெய்யான திராட்சை செடியின் கிளைகளாகவும் மெய்யான திருச்சபையின் உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதி பெறும் பயிற்சிக்கு உரியவர்களாகவும் இருப்பார்கள். யோவான் 15:1 இப்படிப்பட்டவர்களே கிறிஸ்துவின் சரீரமாகிய மெய் திருச்சபைக்கு அங்கமாகின்றனர் என்று வேதாகமும் சாட்சி பகர்கின்றது. வேத வசனங்கள் மூலம் தேவனுடைய ஆவியில் சாட்சியம் பெற்று இவர்கள் ஆவியிலும் சிந்தையிலும் சாட்சியம் பெறுகிறவர்களாகிறார்கள். அவர்களது ஓட்டத்தை முடிக்கும் போது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள். பிலிப்பியர் 3:10 தேவ ஆவியினாலே அவருடைய வார்த்தையின் மூலம் உண்மையான திராட்சை செடியின் கிளைகளாக இணைந்திருப்பவர்கள் ஆவியின் கனிகளாக அன்பின் கனிகளை கொடுக்காவிட்டால் தேவன் அவர்களை அக்கிளையிலிருந்து வெட்டி எரிந்து விடுவார் என்று உறுதிபட கூறுகின்றார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் பிதா அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15:2 பரலோக பிதா தமது குமாரர்களோடு தண்டித்தல், சுத்திகரித்தல், கரைத்திரைகளை நீக்குதல், கனிதரும் குணங்களை விருத்தி செய்தல் ஆகியவற்றால் செயலாற்றுவதை இப்படியாக தேவாவி அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு சாட்சி பகர்கிறது. திராட்சை செடியோடு ஐக்கியப்பட்டிருக்கின்ற அனுபவம் நாம் அதற்கு பின்னும் அதே செடியில்தான் நிலைத்திருக்கிறோம் என்கிற நிச்சயமான அடையாளங்களை உடையவர்களாயிருந்ததால் நாம் கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம் என்பதே ஆவியின் சாட்சியாய் அமைய வேண்டும். இதற்கு மாறாக சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு ஒழுக்கத்தில் குறைவுபட்டாலும் அவர்கள் திராட்சை செடியோடு இணைந்திருக்க பெற்றும் கூட ஆவியின் சாட்சியம் இல்லாததினாலே கர்த்தராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டோமா என்பது சந்தேகத்திற்குரியதாகிவிடும். எபிரேயர் 12:7 நாம் எல்லா நிலைகளிலும் பூரணராகி முழு பரிபூரணத்தையும் அடைந்த பிறகு அநேக பரீட்சைகளிலும் நிரூபிக்கப்பட்டவர்களாக இருப்போமேயானால் நிலைமை வேறாக இருக்கும். நம்முடைய பரிபூரணத்தின் நிமித்தமும் தேவனோடு இசைவாய் இருப்பதினாலும் அவர் நம்மில் அன்புடையவராயிருப்பார். தண்டனையும் கசப்பான அனுபவமும் அவரது கிருபையற்ற நிலைமையை குறிக்கிறது. நாம் எல்லோரும் அபூரணர் என்பதை நாம் அறிவோம். தேவன் எதிர்பார்க்கின்ற உன்னத ஒழுக்க தரத்திற்கு நாம் மிகவும் குறைவுபட்டவர்கள். தேவனுக்கு ஏற்புடையதெல்லாம் நமது புதிய இருதயம், புதிய சிந்தை, மறுரூபமாக்கப்பட்ட மனது. நாம் படிப்படியாக கிறிஸ்துவின் புண்ணியத்தினால் பூரணமாக்கப்பட்டு பயிற்சிக்குட்படுத்தப்பட்டு பரீட்சிக்கப்பட்டு முன்னேற்றமடைந்து இறுதி பரிபூரணம் அடைய வேண்டும். தேவனுடைய பூரணத்தையும் நமது அபூரணத்தையும் முதலில் நன்கு புரிந்து கொண்டால் நாம் முன்னேற்றமடைவதற்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும். அந்த தெய்வீக சாயலை அடைய நாம் எத்தனையோ பயிற்சியும் முயற்சியும் செய்து நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டியுள்ளது. மகிமையுள்ள ஒரு ஆலயத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிறார் என்று வேதாகமும் நமக்கு தெரிவிக்கிறது. இதன் மூலமாக உலக மாந்தர் அனைவரும் தேவனோடு ஒப்புரவாகி ஒருமனப்படுவார்கள். இந்த ஆலயத்தை குறித்தும் அதை நிர்மாணிக்க போகிற மிகப்பெரிய சிற்பாசாரியை பற்றியும் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். இந்த முழு ஆலயத்தின் முக்கியமான பிரதான மூளைக்கல்லாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டே இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. அந்த ஆலயத்திற்குரிய ஜீவனுள்ள கல்லாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை நன்கு தெரிந்திருக்க வேண்டும். இவர்கள் தங்கள் தலையாகிய கிறிஸ்துவோடே ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறார்கள். இயல்பாகவே கரடுமுரடாக இருக்கிற நாம் அந்த ஆலயத்திற்குரிய கிருபையில் கொஞ்சமேனும் இசைவில்லாமல் இருக்கும்போது மூளைக்கு தலைக்கல்லான கிறிஸ்துவிடமிருந்து பல வகையிலும் மாறுபட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். இப்படிப்பட்ட முரட்டாட்டமுள்ள மனதையுடைய நாம் தேவனுடைய கிருபையினாலே தேவாலயத்தில் வைக்க வேண்டிய கல்லாக மாற்றப்பட வேண்டுமானால் எவ்வாறு கல்
ஒளியினால் செதுக்கி சீராக்கப்படுகிறதோ அதுபோல நாமும் செதுக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய சுத்தி, ஒளி இவைகளினால் செதுக்கப்படாதவர்கள் அவருடைய ஆவியின் சாட்சியை பெறாதவர்கள் ஆவர். இத்தகைய சிக்ஷையை வேதத்தின்படி அமைந்த மனதோடு பெற்றுக்கொண்டால்தான் ஆவியின் சாட்சியை பெற்றவர்களாக ஆலயத்தின் ஜீவனுள்ள கற்களாவார்கள். இந்த ஆலயத்தின் மூளைக்கு தலைக்கல்லான கிறிஸ்துவும் கூட இந்த சிக்ஷைக்கு தப்பவில்லை. இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி, உபத்திரவம் இவைகள் இல்லாமல் நாம் ஓய்வாக சந்தோஷமாக இருப்போமேயானால் நாம் நிச்சயமாக ஜீவனுள்ள கற்களாக மாற முடியாது. மாறாக உபத்திரவம், துன்பம், நெருக்கமான வழி, இடுக்கமான வாசல் இவைகளுக்காகவே குறிக்கப்பட்டவர்களாயிருந்து நாம் இதனை அனுபவிக்கும் போதுதான் ஜீவனுள்ள கற்களாக மாறி ஆவிக்கேற்ற மாளிகையின் ஒரு பகுதியாக தேவ பிள்ளைகளாகும் சாட்சியை பெறுவோம். இப்படிப்பட்ட ஏமாற்றங்களும் துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வராவிடில் நாம் தேவ கிருபையை இழந்துவிட்டோம் என்றெண்ணி கர்த்தரிடத்தில் திரும்பி ஏன் எங்களுக்கு இந்த பரீட்சைகளை கொடுக்கவில்லை என்று வினவ வேண்டும். அதனாலே விசுவாசத்தில் நாம் தொடர்ந்து நிலைத்திருக்க நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 தேவ சித்தப்படி செய்ய நம்மை முழுமையாய் தத்தம் செய்து ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? நமது போதகரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி மெய்யான விசுவாசத்தில் நடக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்த்தல் அவசியம். தேவனுடைய ஒளியினால் சுத்தியினால் செதுக்கப்பட்ட அனுபவம், மெருகேற்றுதல், சிச்சையினால் ஒழுக்கத்திற்குட்படுத்தப்படும் அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் போது நாம் பொறுமையாக மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இவைகளெல்லாம் பிதா நம்மிடம் கொண்டுள்ள அன்பினாலே நமக்கு கிடைக்கின்றன. இவைகள் நாம் பரம அழைப்பை பெறவும் ஆவியின் சாட்சியம் பெறவும் அதனால் நாம் தேவ புத்திரராகவும் சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராகவும் பாக்கியம் பெறவும் அத்தியாவசியமாகிறது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். 8:17 இதனைத் தொடர்ந்து ஆவியின் ஊழியங்களில் வித்தியாசங்கள் எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 305 அடுத்த பாகத்தில் காணக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாக்குதல், அத்தியாயம் 9, தலைப்பு ஞானஸ்நானம், சாட்சி, ஒப்புரவாக்குதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல், பக்கம் 305-310. ஆவியின் ஊழியங்களில் வித்தியாசங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. எபிரேயர் 12:6-8. பாடுகளும் உபத்திரவங்களும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் வருகிறது, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் வருகிறது. ஆனால் இவைகளெல்லாம் தேவகுமாரர்கள் என்பதற்கான அடையாளங்கள் அல்ல. யார் யார் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முழுமையாய் தங்களை தத்தம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இத்தகைய துன்பங்களை சகிப்பதன் மூலமாக தேவ புத்திரர் என்கிற பாக்கியம் கிடைக்கிறது. தேவனுடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் தேவ புத்திரர்களுக்கு மட்டுமே சாட்சி பகரும். கர்த்தருடைய குடும்பத்திற்கு கொடுக்கப்படும் சிக்ஷை எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் ஒரே விதமாக இருப்பதில்லை. பூமிக்குரிய பிள்ளைகளுக்கு இடம், பொருள், சந்தர்ப்பத்திற்கிசைய வெவ்வேறு ஒழுக்கங்கள் தேவைப்படுகின்றன. அதுபோலவே தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஒழுங்கு இருக்க வேண்டும். ஒரு சிலரை ஒரு பார்வையினாலே உணர்த்த முடியும், ஒரு சிலருக்கு வெளிப்படையாக திட்டினால்தான் புரிந்து கொள்ளுவர், இன்னும் சிலருக்கு கசையில் அடித்தும் திரும்ப திரும்ப சொல்லவும் வேண்டியிருக்கும். பூமிக்குரிய பெற்றோர்கள் தங்களிடத்தில் பணிவாக உடனுக்குடன் கீழ்ப்படுகிற பிள்ளைகளிடத்தில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்களை ஒரு பார்வை பார்த்தாலே தங்களை சீர்திருத்திக் கொள்வார்கள். அதை போலவே நமது பரமபிதாவும் தம்முடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்களை கண்டு சந்தோஷம் அடைகிறார். 66:5. இப்படிப்பட்டவர்கள் தேவனோடு ஒத்துழைத்து அவருடைய குணநலன்களுக்கு இசைவாக
தம்முடைய குணநலன்களை மாற்றிக்கொண்டு குறைகளை மாற்றி நிறைவு செய்து பிதாவின் வழிகாட்டுதலுக்கு ஆலோசனைக்கு செவி கொடுத்து அன்போடு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் அவருடைய அங்கீகாரத்தை புன்முறுவலோடு தேடிப் பெற வேண்டும். இப்படிப்பட்டவர்களின் உணர்வை ஒரு கவிஞர் உன்னதமாக பாடி வைத்திருக்கிறார். மெய்ஜோதியாம் என் தேவனே, நீர் தங்கினால் ராவில்லையே, என் நெஞ்சுக்கும்மை மறைத்திடும் மேகம் வராமல் காத்திடும். தங்களை தாங்களே சோதித்து நிதானிக்கின்ற இந்த வகுப்பாருக்கு கர்த்தரின் சிச்சை அதிகமாக தேவைப்படாது என்று அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 11:31. இப்படிப்பட்ட வகுப்பினராய் இருக்க விரும்புகிறவர்கள் தங்களையே முழுவதும் தத்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இவர்களே தங்கள் கர்த்தரோடு கூட தேவ ராஜ்யத்தில் உடன் சுதந்திரராயிருக்கும் தகுதியை பெற்று ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருப்பார்கள். இப்படி கீழ்ப்படிதலோடு ஜாக்கிரதையாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். 32:8. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர். 73:24. யார் அடிக்கடி கசையடி கொடுத்து திரும்ப திரும்ப போதிக்கும் நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் ஜெயம் பெற மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருடைய மனவாட்டி என்கிற தகுதியுடையவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு சத்திய ஆவியின் சாட்சி கிடையாது. வெளிப்படுத்தல் 7:9-14. துன்பம் வருதல், தவறு செய்ததையோ அல்லது கர்த்தர் அங்கீகாரத்தை நீக்குவதையோ எப்போதும் குறிக்கிறது என்று கூற முடியாது. அதற்கு மாறாக நமது கர்த்தரும் அவரது விசுவாசிகளும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். தேவ கிருபை உண்மையுள்ள விசுவாசிகளையும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களையும் துன்பத்திற்குள்ளும் தன்னல மறுபிறப்பிற்குள்ளும் வழி நடத்துகிறது. ஆனால் இது எதிர்மாறான விருப்பத்திற்கான தண்டனை அல்ல. ஆனால் இது சோதனையாக சுயத்தியாகம், அன்பின் அளவு, பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்தல் ஆகிய நீதி நிமித்தம் வருகிற துன்பமாக இருக்கிறது. நம்முடைய பாவங்களுக்காக நமது கர்த்தர் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவருக்காக அல்ல, அதை போலவே அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க மனதாயிருப்பவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அல்ல, மற்றவர்களின் பாவங்களுக்காக தண்டனையை அனுபவிக்கிறார்கள். இவர்களை குறித்து அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். கொலோசியர் 1:24. பரிசுத்த ஆவியின் சாட்சியம் என்ன எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முன் சொல்லப்பட்டவைகளிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக தங்களை கூறிக்கொள்கிறவர்கள் தாங்கள் தேவ பிள்ளைகள் ஆவதற்கு ஆவியின் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்களா என்று தங்களை தாங்களே சோதித்து ஆராய்வது அவசியம். திரும்ப திரும்ப நம்மை நாம் இவ்விதமாக சோதித்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி விழிப்புணர்வோடு தேவ அன்பிலே நம்மை காத்து கொண்டு அவரது ஆவியின் சாட்சியத்தில் களி கூறுவோமாக. நாம் தொடர்ந்து நம்மை தூய்மையுடனும் துப்புரவுடனும் வைத்துக் கொள்ள நம்மிடமுள்ள நோயுள்ள பகுதிகளை கழித்து போடுகிறோமா? மாம்சத்திற்குரிய இத்தகைய குறைகள், அவைகள் பெரியவைகளாயிருந்தாலும் சிறியவைகளாயிருந்தாலும், அவைகளை அவ்வப்போது நீக்கி விடுகிறோமா? நம்முடைய ஆவிக்கு எதிராக போராடுகிற கோபம், தீமை, வெறுப்பு, பொறாமை, கலகம், சுயநலம், முரட்டுத்தனம் இன்னும் அன்பின் ஆவியாகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த ஜீவ ஆவியின் பிரமாணத்திற்கு மாறுபாடான யாவற்றையும் நீக்கிவிடுகிறோமா? இப்படி செய்தால்தான் நாம் சரியான பாதையில், அதாவது தாழ்ச்சி, பொறுமை, சாந்தகுணம், சகோதர சிநேகம், அன்பு ஆகியவைகளில் வளர்ச்சி அடைகிறோம் என்பதை உணர முடியும். இம்மாதிரி தங்களை தாங்களே சோதித்தறிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நீதியின் பாதையில் யார் யார் நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆவியின் நற்சாட்சி பெற்றதை உணர்ந்து கொள்ளுவார்கள். மேலும் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று ஆவி சாட்சியிடுகிறது. 1 யோவான் 5:18. தேவனுடைய பிள்ளைகளை மரித்ததாக கருதப்பட்ட அவர்களுடைய பழைய குணங்கள் தோன்றி எப்படியாகிலும் நசுக்கிவிடக்கூடும். அறியாமல் தேவ பிள்ளைகள் மனம் பதறி ஒரு தவறான வார்த்தையை சொல்லி இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் மனதார தேவ பிரமாணத்தை மீற மாட்டார்கள். எனவே நம்முடைய இருதயம் தேவனுடைய சித்தத்தை செய்யவே மிகவும் பிரியப்படுகிறது. அதை ஒரு காலம் மீறவோ எதிர்க்கவோ மாட்டோம். இந்த உலக நம்பிக்கைகளும் சிநேகங்களும் பகையாக மாறினாலும் தேவனுடைய சித்தம் நிறைவேற என்னால் முடிந்த யாவும் செய்வேன். இப்படி தேவ சித்தத்தை செய்ய எல்லா முயற்சியும் செய்கிறபடியால்
சத்திய ஆவியின் சாட்சியம் நமக்கு உறுதியாக கிடைக்கிறது. ஒரு காலத்தில் நாம் தேவ குடும்பத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டோம் என்ற நிச்சயத்தை மாத்திரமல்ல, இப்போதும் அதே உறுதியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்தையும் பெறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக ஆவியின் நற்சாட்சி பெற்றவர்கள் உலகிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக கர்த்தரின் ஜனமாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய நம்பிக்கை, நோக்கம், பொதுவான ஆவியின் தன்மை, குணநலன்கள் ஆகியவை மாறுபட்டிருக்கும். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. யோவான் 15:19. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12. இந்த வார்த்தைகள் சரியாக நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது என நம் இருதயம் சாட்சியிடுகிறதா? அப்படியானால் நாம் தேவ பிள்ளைகள் என்று ஆவியினால் சாட்சியிடப்படுகிறோம். நம்முடைய கர்த்தரால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை உலக பிரகாரமாக ஜீவிக்கிறவர்களுக்காகவும் கூட சொல்லப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் அவர்களுக்கு இவ்வுலகின் எண்ணங்களே அடிப்படையாக இருக்கின்றது. நம்முடைய கர்த்தருடைய நாட்களில் யூத சபையை சேர்ந்தவர்கள் இத்தகையோராய் இருந்தார்கள் என்பது மெய்யே. மதத்தையே தொழிலாக கொண்டவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை குற்றஞ்சாட்டி அவதூறு செய்தவர்கள். கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் தங்களுக்கு நிந்தை, அவமானம் ஏற்படும் போது அதை எண்ணி ஆச்சரியப்படக்கூடாது. இந்த உலகத்தின் ஆவி எப்பொழுதுமே சத்திய ஆவிக்கு எதிராக போர் புரிந்து கொண்டிருக்கும். எந்த இடத்தில் இவ்வுலகின் ஆவி அதிகமாக இருக்கிறதோ அவ்விடத்தில் சத்திய ஆவிக்கு நேர் விரோதமாக துன்பங்களும் அதிகமாயிருக்கும் என்பது இயல்பு. ஆனால் இதைவிட தேவனுக்கு பிள்ளைகள் என சொல்லிக் கொள்கிறவர்களிடத்திலிருந்தே அதிக துன்பங்கள் வரும் என்பதை அறிய வேண்டும். கர்த்தரின் நாளில் ஆசாரியர்களாயிருந்தவர்கள்தான் அவரை பேய்களின் அதிபதியாகிய பெயெல்செபூல் என்று அழைத்தார்கள். வீட்டு எஜமானையே பெயெல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 10:25 என்று நமது கர்த்தரின் வார்த்தை மூலமாக பரிசுத்த ஆவி சாட்சியிடுகிறது. நம்மை குறித்து தீமையாக பேசும்போது சத்தியத்தோடு நாம் கொண்டுள்ள உறவினாலேயே இப்படி செய்கிறார்கள் என்று கர்த்தரின் ஆவி நம்மை குறித்து சாட்சியிடுகிறது. இவ்வாறு துன்பங்கள் நேரும்போது நாம் சத்தியத்தின் சரியான பாதையில் நடக்கிறோம் என்பதற்கு இதுவே சான்று. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 310 அடுத்த பாகத்தில் காணலாம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உப்புரவாகுதல், 9, தலைப்பு ஞானஸ்நானம், சாட்சி, ஒப்புரவாகுதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல், 310-314. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூத சபையின் பிரபலமான தலைவர்களோடு கைகோர்த்து கொண்டு அன்பின் சத்தியத்தை குறித்து சாட்சியிடாமல் இருந்திருந்தால் அன்றைய நாளில் பின்பற்றப்பட்டு வந்த போதனைகளை சுட்டிக்காட்டி கண்டிக்காமல் இருந்திருந்தால் அவரை குற்றம் சாட்டியும் வெறுத்தும் இருந்திருக்க மாட்டார்கள். மாறாக மனிதர்களுக்குள்ளே மிகப்பெரிய தலைவராக அவரை உயர்த்தி இருப்பார்கள். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாயிருக்கிறது. 16:15 என்று அவரே தன்னை குறித்து அறிக்கையிட்டார். நமது கர்த்தர் பரிசேயர் சதுசேயருடைய வஞ்சகங்களை வெளிப்படுத்தி அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டாதிருந்தாரே ஆனால் அவரை துன்பப்படுத்தவோ வேதனைக்குள்ளாக்கி இருக்கவோ மாட்டார்கள். அவர்களிடம் பாராட்டை பெற்றிருந்திருப்பார். சத்தியத்திற்காக துன்பப்பட்டிருக்கவும் நேர்ந்திருக்காது. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்கள் அவரை போலவே தங்கள் சத்திய வெளிச்சத்தை பிரகாசமாக மற்றவர்களுக்கும் எடுத்து காட்டுவதினால் இயேசுவுக்கு எந்த வகுப்பாரிடமிருந்து எதிர்ப்பு வந்ததோ அதைப் போலவே இவர்களுக்கும் இன்றைய பெயர் சபைகளின் தலைவர்களாயிருக்கிறவர்கள் மூலமாக வெறுப்பு, பகையை சந்திப்பர். அன்பின் அடிப்படையில் சத்தியத்தை சொன்ன காரணத்திற்காகவே துன்பத்தை அனுபவித்தார்களானால் அவர்கள் மிகுந்த சந்தோஷப்படுவார்கள். அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவி உங்கள் மேல் தங்கியிருக்கிறது. 1 பேதுரு 4:14. அவர்கள் குறுகலான பாதையில் நடந்து தங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதை தேவ ஆவியின் மூலமாக சாட்சி பகர்கின்றனர்.
இரட்சகரை குறித்தும் அவரது வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தன் சம்பத்தை சேர்க்கும் நாளில் வெட்கப்படுவார் என்று பரிசுத்தாவியின் சாட்சியாக இயேசு கிறிஸ்து சாட்சியிடுகிறார். மார்க்கு 8:38. யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை தங்கள் மீட்பர் என்றும் போதகர் என்றும் தங்கள் இருதயத்தில் நேசித்து ஏற்றுக்கொண்டு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் இயேசுவை தங்கள் போதகர் என்றும் மீட்பர் என்றும் சாட்சியிடுகிறார்களோ அதுவே அவர்கள் பெற்ற ஆவியின் சாட்சியமாகிறது. அப்படிப்பட்டவர்கள் தேவராஜ்யத்தின் வாரிசாகவும் தேவனுடைய பிள்ளை என்றும் திரும்பவும் பரிசுத்த ஆவியினால் சாட்சி பெறுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் அவர் தன்னுடைய பிதாவின் முன்னிலையிலும் பரிசுத்த தூதர்களின் முன்னிலையிலும் தன்னுடையவர்கள் என்று அறிக்கையிடுவார். அதுவே அவர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு காரணமாகிறது. யாரிடம் இந்த ஆவியின் சாட்சியம் இல்லையோ அவர்கள் அதற்கு மாறாக இவர்கள் கர்த்தரை குறித்து வெட்கப்படுகிறவர்கள் என்று அவர்களுடைய இருதயமே சாட்சியிடுகிறது. கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறவர்கள் கர்த்தரின் சகோதரர்களை தங்கள் சகோதரர் என்று சொல்லுவதற்கும் அவருடைய சரீரமாகிய சபையாரை குறித்தும் வெட்கப்படுவார்கள். அவர் போதித்த போதனைகளை குறித்தும் வெட்கப்படுகிறார்கள். அவரின் இரண்டாம் வருகையிலே இப்படிப்பட்டவர்கள் தங்கள் மனப்போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவரும் இவர்களை குறித்து தன் பிதாவின் முன்னிலையிலும் பரிசுத்த தூதர்கள் முன்னிலையிலும் வெட்கப்படுவார். மேலும் பரிசுத்த ஆவி தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சாட்சியிடுகிறது 1 யோவான் 5:4. நமது இருதயம், நமது ஆவி, நமது சிந்தை ஆகியவற்றை பரிசுத்த ஆவியின் சாட்சியத்தின் வெளிச்சத்தில் ஆராய்வோமாக. இந்த வேதாகமம் கூறுகிறபடி இத்தகைய தரத்தில் நாமும் வெற்றி பெறும் இலக்கை நோக்கி செல்கிறோமா? இந்த தெய்வீக தரத்தின்படி நாம் கர்த்தருடையவர்கள் என்றால் இந்த உலகத்தின் நோக்கம், நம்பிக்கைகள், ஆசை ஆகியவற்றிற்கு நாம் இசைந்திருக்க கூடாது. நாம் இந்த உலகத்தை ஜெயித்தோம் என்கிற ஒரே வார்த்தையில் இவைகளெல்லாம் அடங்கி இருக்கிறது. உலகத்தோடும், உலக காரியங்களோடும், உலக ஆவியான சுயநலத்தோடும், பெருமை பேராசை ஆகியவற்றோடும் இணைந்திருப்பவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்காதவர்கள் என்பதை உடனே கண்டு கொள்ளலாம். ஒரு மத சம்பந்தமான பணியோ அல்லது ஒழுக்க சம்பந்தமாக வாழ்கிறோம் என்பதினாலேயோ, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறுவர்களுக்கு ஞான உபதேசம் கற்றுக் கொடுப்பதினாலோ, ஏதோ ஒரு மத பிரிவினையை சேர்ந்த சபையில் அங்கத்தினர்களாக இருப்பதினாலேயோ, ஏழைகளுக்கு உதவுவதினாலேயோ நாம் உலகத்தை ஜெயித்தவர்களாக இருக்க முடியாது. மேற்சொன்ன எவைகளினாலும் நாம் இந்த உலகத்தினை ஜெயித்தோம் என்று ஆவியின் சாட்சி பெற முடியாது. ஆவியின் சாட்சியம் கூறுகிறபடி நம்முடைய சரியான விசுவாசமே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எனவே நாம் தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடந்தால்தான் ஆவியின் சாட்சியத்தை பெற முடியும். உலக பிரகாரமான புகழ், பிரபலமாக நினைக்கும் உலக ஆர்ப்பாட்டம், இந்த மத பிரிவுதான் பெரிது என்கிற பெருமை பாராட்டல் போன்ற இவைகளை நாம் ஒரு பொருட்டென்று எண்ணக்கூடாது. காண்கிற இவைகளை அல்ல, காணாதவைகளாகிய ஆவிக்குரியவைகளும் நித்தியமானவைகளும் ஆகியவற்றையே தேட வேண்டும். 2 கொரிந்தியர் 4:18. கீழ்காணும் கவிஞரின் வார்த்தையின்படி நம்முடைய விசுவாசம் அமைய வேண்டும். திரளான ஜனங்களோடு வெளிச்சத்தில் செல்வது எனக்கு விருப்பமல்ல, அந்தகாரத்தில் நடந்தாலும் தேவனோடு நடப்பதையே விரும்புகிறேன். மேலும் வேத வாக்கியங்களின்படி நாம் தேவ பிள்ளைகளானால் நிகழ்காலமாயினும் வருங்காலமாயினும் அறியாமல் இருக்க மாட்டோம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தாவி சாட்சியமிடுகிறது. ஏனெனில் நாம் தேவனுடைய கிருபையை வார்த்தையின்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாயும் தேவனால் பிரகாசிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறோம். நாளுக்கு நாள் நாம் பூரண வயதுள்ளவர்கள் ஆகும்படி ஞானத்திலும் கிருபையிலும் வளர திருவசனமாகிய ஞானப்பாலை மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் சொல்லுகிறபடி பலமான ஆகாரத்தையும் உட்கொள்ளத்தக்க ஞானேந்திரியம் உள்ளவர்களாக ஆக வேண்டும். 1 பேதுரு 2:3, எபிரேயர் 5:13-14. நாம் நாளுக்கு நாள் ஆவியிலும் விசுவாசத்திலும் தைரியத்திலும் ஞானம், இசையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகத்துடைய அன்பு ஆகிய எல்லாவற்றிலும் வளர்ந்தால் கிறிஸ்துவோடும் பிதாவோடும் ஐக்கியப்பட வழிவகுக்கும். அப்படி அவர்களுக்கு இசைந்த ஆத்துமாக்களாக இருந்தால்
தம்முடைய திவ்ய திட்டத்தை குறித்தும்